ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பியூட்டி வித் சந்தியா. ஆக்சுவலி வந்து இது வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஒரு மாஸ்டர் கிளாஸ் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நான் யூடியூப்ல ஏன் பண்றேன் அப்படின்னும் ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். இவங்க ஏன் ஃப்ரீயா கிளாஸஸ் வந்து பண்றாங்க அப்படின்னும் நிறைய பேருக்கு க்வெஸ்சன்ஸ் வரலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் நான் வந்து போல் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணேன், இது மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ யாராவது வில்லிங்கா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது எஸ் ஆர் நோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து அதில் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ எல்லாருமே கண்டக்ட் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். ஸோ அண்டு ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இந்த பேண்டமிக்ல வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நிறைய பேர் டைட் ஆகியிருக்காங்க. ஸோ நம்மளோட நாலேஜை வந்து கொஞ்சம் வெளியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து எத்தனை பேர் நீங்கள் இதை கற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் இன்றைக்கி சிலபஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீட்டெயில்டான சிலபஸ் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபுல்லாமே நான் முடிகிற வரைக்கும் அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் கண்டிப்பாக நான் கவர் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட நான் சிலபஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன் ஒன் மோர் திங் நான் இன்னொன்று என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஏன் நான் இதை வந்து இப்படி பண்ணுனா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் வருமா, சர்டிஃபிகேஷன் இல்லாமல் எனக்கு வந்து எதுவுமே வேல்யூ இல்லையே அப்படின்னும் நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் கேட்பீங்க. அவதுக்கும் ஆன்சர் இருக்கு. கண்டிப்பாக இந்த கோர்ஸுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கு. இது எப்படி நான் இதுக்கு நான் சர்டிஃபிகேஷன் நான் கொடுப்பேன் அப்படின்னா, லாஸ்ட்ல கண்டிப்பாக ஒரு எக்ஸாமினேஷன் நான் வச்சுட்டு தான் சர்டிஃபிகேஷன் கொடுப்பேன். பிகாஸ் என்னோட சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த சேனலில் வந்து நான் அப் டு டே டே ஒன்லேருந்து நான் எவ்வளோ டேஸ் இது கொண்டு போவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வீடியோ வந்து 22-30 மினிட்ஸ்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கிறதுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ரொம்ப எலாபரேட்டாக 1 hour 2 hours எடுத்தோம்னா உங்களுக்கே ரொம்ப சளிச்சு போயிடும், தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 20 minutes இல்லை 30 minutes தான் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் என்னால் ஒரு நாள் ரெகுலராக என்னால் போட முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி வீடியோஸ் வரலாம் மேபி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிலபஸ் ஃபுல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீப் ஆன் டச். என் கூட வந்து சீக்கிரமாக இப்படினாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கம்யூனிட்டி கீழே வந்து கமெண்ட்ஸ்லையும் சரி நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ யார் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் அதுக்கும் இன்னொரு வழி இருக்குது. அவங்கள வந்து கொஞ்சம் கேதர் பண்ணி ஒரு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லைவ் செஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியாக டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவேன். இதுவும் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் தான், மற்றபடி எந்த ஒரு உங்களுக்கு எதுவுமே இல்லை. பட் சொல்லிக் கொடுத்ததுக்கான வேர்த் இருக்கணும்ல. ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு நம்ம அப்படியே கொடுத்துட முடியாது இல்லையா. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் முயற்சி. இது எந்த அளவுக்கு வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கொடுக்குற ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இதை வந்து எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக எடுத்து கற்றுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட யாருக்காவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அவங்களை வீடியோஸ் பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் நான் பண்ண போகிறேன். அண்ட் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். என்னோட பேர் சந்தியா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக்லேயும் நான் இந்த வீடியோஸை வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வந்து மாமி லைஃப் ஸ்டைல் சந்தியாங்கிற பேஜில் இருக்கும். பிகாஸ் அது வந்து என்னோட பிளாகிங் பேஜ், மதர் பிளாகராக நான் இருக்கேன். ஸோ அது வந்து என்னோட பிளாகிங் பேஜாகவும் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் ஒரே பேஜில் எல்லா வீடியோஸுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்கு அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை பற்றி நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் என்னோட பேர் சந்தியா. நீ உனக்கு என்ன தெரியும், நீ எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கான க்வெஸ்சன் இது. ஸோ எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனலாக ஒரு சர்டிஃபைடு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனது வந்து லாஸ்ட் இயர் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து மேக்கப், ஐ லவ் மேக்கப் பிகாஸ் என்னோட அம்மா வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் இருந்தாங்க. ஸோ பை பர்த்லேருந்தே நிறைய விஷயங்கள் நான் கூடயே இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே சின்ன பொண்ணாக இருந்ததுலேருந்தே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள், மெஹந்திலேருந்து சாரி ட்ராப்பிங்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ சர்டிஃபைடுங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது.
பட் அதுக்காக மட்டுமே தான் நான் வெயிட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே வெயிட் பண்ணி நான் இப்போ வந்து சர்டிஃபைட் பண்ணேன். ஸோ சர்டிஃபைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கேன். லவ் இஸ் மேக் ஓவர், லவண்யா கார்த்திகேயனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அண்ட் ரீனா பைவா, அண்ட் இன்டர்நேஷ்னல் செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா விக்கி பால்மா, அப்புறம் நிறைய பேர் எனக்கு டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது, ஹேமந்த், ஸோ நிறைய பேர் எனக்கு டக்கு டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது, அண்ட் ப்ளஷ் அகாடமி இங்கே உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இங்கே லோக்கலில் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷி ப்ளஷ் அகாடமியில், ஸோ இது மாதிரி நிறையா பேர்கிட்ட வந்து நிறையா கோர்சஸ் வந்து நிறைய படிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு டெக்னிக்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு அழகான நம்மளோட ஒரு சிக்னேச்சர் லுக்கை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஏன் இதை வந்து வெட்டியாக நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ அதுக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக்கான சுச்சுவேஷனில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வெளியே நான் போய் கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறதாகட்டும் சரி, வெளியே நான் போய் மேக்கப் பண்ணுறதாகட்டும் சரி, ரொம்ப ரேராக ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும்தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப அவுட் ஸ்டேஷன்லாம் நான் போகிறதே கிடையாது. ஸோ நம்மளோட நாலேஜ் வந்து சும்மா கற்றுக்கிட்டே மட்டும் இருக்கமே கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால் மட்டுமே தான் உங்களுக்காக நான் வீடியோஸ் வந்து இனிமேல் ரெகுலராக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ சிலபஸ் பார்த்துடலாமா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து சிலபஸ் ஃபுல்லாமே நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் லெவல் மேக்கப் கோர்ஸ்லேருந்து நான் சொல்லிடுறேன். ஸோ மேக்கப் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் அனலைசிங் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன். அதில் வந்து நிறையா டெய்லி வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன், எக்ஸ்ஃபாலியேஷன் வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன், ஃபேஸ் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது, சயின்ஸ் அண்ட் அனலைஸ், ஸ்கின் டைப்ஸ் வந்து பிஹெச் லெவல் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே ஸ்கின் அனலைசிங்கில் வந்துடும். சிடிஎம் ப்ராசஸ், மென்ஸோட ஸ்கின் டைப் அண்ட் மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அப்ளிகேஷன்ஸ், ஃபவுண்டேஷன் டைப்ஸ், ஹவு டு சூஸ் ஃபவுண்டேஷன்ஸ், கான்டூர் டெக்னிக்ஸ், ப்ளஷ் டெக்னிக்ஸ், டைப் ஆஃப் கான்சீலர்ஸ், ஹவு டு சூஸ் கன்சீலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்டிங்ஸ் பவுடர் அண்ட் ஹைலைட்டிங் டெக்னிக்ஸ், ப்ரஷ் கிட் தியாரி. ப்ரஷ் கிட் தியரியில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோடு வந்து நம்ம ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எவ்வளோ என்னென்ன ப்ராடக்டை வந்து அந்த ப்ரஷ் கிட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போது ட்விஸ்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஐப்ரோஸ் வந்து கர்லர் எப்படியும் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐ லேஷஸ் வந்து அந்த டூலை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் ஜெல் லைனர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாமே ப்ரஷ் கிட் தியரியில் நிறைய வந்துடும். ஒரு ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐஷேடோ அண்ட் கன்சீலர் பேலட், லிப் லைனர், ப்ரைமர், பாடி ப்ரௌன்சர் பற்றி, ஐ ஜெல் லைனர் அண்ட் ஸ்டீல் மிக்சிங் பிளேட் அண்ட் ஸ்பேச்சுலா பற்றி நான் உங்களுக்கும் டீட்டெயில் தான் நான் சொல்லிடுறேன். அண்ட் மேக் ஓவர் செஷன், இது வந்து இதெல்லாமே மே தியரியாக வந்துடும் உங்களுக்கு வந்து. ப்ரஷ் கிட்டை பற்றி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தியரியாக தான் நான் மோஸ்ட் நான் சொல்லுவேன். அண்ட் மேக் ஓவர், நம்ம என்னென்ன மேக்கப் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஈகராக இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு ப்ரெசெண்டாக நமக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ரைடல் மேக்கப் தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இல்லை நான் வந்து சும்மா எனக்கு செல்ஃப் க்ரூமிங் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுலுமே இருக்கும். ஸோ அதனால செல்ஃப் க்ரூமிங் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்மளை நம்ம அழகாக வச்சுக்கிட்டால் மட்டுமே தான் நாம் ஒரு ப்ரைடை நம்ம போய் பார்க்கும்போது இன்னும் நம்ம அவங்கள அழகாக காமிக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் வந்து செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் இருக்குது, அண்ட் வந்து பார்ட்டி மேக்கப், முகூர்த்தம் மேக்கப், டே மேட் லுக் இருக்குது, ஈவினிங்க்கு வந்து கிளிட்டர் மேக்கப் லுக். ஸோ இது மாதிரி நிறையா வெட்டிங் ரிசப்ஷன் மேக்கப், சர்ச் வெட்டிங், கிறிஸ்டியன் வெட்டிங், முஸ்லீம் வெட்டிங் இதெல்லாமே. ஸோ ஐ மேக்கப் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட ஐ மேக்கப்ஸ் இருக்குது. ஈஸி லாங் லாஸ்டிங் ஐ மேக்கப், கிளிட்டர் கோல்டு கிளிட்டர் ஐ மேக்கப், மேட் ஐ மேக்கப், ஸ்மோக்கி ஐ மேக்கப், நயன்தாரா ஐ மேக்கப், ஸ்மோக்கி கிளிட்டர் ஐ மேக்கப், ஆஃப் கட் க்ரீஸ், சாஃப்ட் பிங்க் அண்ட் கோல்டு ஐ மேக்கப், கிளிட்டர் லைனர், கட் க்ரீஸ் அண்ட் ரெயின்போ ஐ மேக்கப், ஸ்கின் கலர், சிங்கிள் கலர், ஆஃபீஸ் லுக் ஐ மேக்கப், காலேஜ் லுக் ஐ மேக்கப், இது மாதிரி நிறைய ஐ மேக்கப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அது எல்லாமே உங்களுக்கான இதுதான். நான் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஐ மேக்கப்புமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவே ஒவ்வொரு விஷயங்களுமே நான் உங்களுக்கு வந்து கலர் கரெக்ஷன்லேருந்து எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா கலர் கரெக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு கன்சீலருக்கு வந்து கலர் கரெக்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸில் வந்துடும். ஸோ அண்ட் ஹேர் ஸ்டைலிங்கில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பன், ஸ்லீக் டைப் பன், முகூர்த்தம் லுக், ரோ ஸ்ட்ரக்சர் பன், ஆஃப் டைப் பன்,
இது மாதிரி நிறைய செட் காஜரா லுக் இது மாதிரி நிறைய லுக்ஸ் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு ஸோ அதனால ஓவர் ஹேர் ஸ்டைல்ஸாக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஸோ அண்ட் சாரி டிராப்பிங் அஃப்கோர்ஸ் சவுத் இந்தியன் சாரி லுக் அண்ட் அதோட டெக்னிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அண்ட் நார்த் இந்தியன் அண்ட் லெஹங்கா சாரி அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் அண்ட் 2-in-1 சாரி லெஹங்கா வித் லெஹங்கா மாதிரியே ரெண்டு சாரியை வந்து நம்ம எப்படி வியர் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இவ்வளவுதான் சிலபஸ் ஸோ இந்த சிலபஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம் பட் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம படிக்கும்போது நீங்க தயவுசெய்து ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க அந்த பென்னை எடுத்துட்டு நம்ம சொல்ல சொல்ல நம்ம என்ன வீடியோ நீங்க மறுபடி போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா பட் இருந்தாலும் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் உங்க மூளைக்கு இதை கொண்டு போகணும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அது எழுதுனா மட்டுமே தான் ஒரு பெண்ல வழியா நீங்க அதை எழுதுனா பார்த்துட்டே அதை எழுதுனா மட்டுமே தான் அது டக்குன்னு அங்கே மேலே போகும் ஸோ அதை வந்து மறுபடி நீங்க பார்க்கணும்னு அவசியம் இருக்காது வீடியோனா நீங்க மறுபடி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி பார்க்கணும்னு அவசியம் இருக்காது ஸோ அதனால தான் நான் சொல்றேன் கண்டிப்பா ஒரு பேப்பர் பென்னு எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயமே நீங்க ஃபாலோ பண்ணி அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிக்கோங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ சிலபஸ் எல்லாமே இதுதான் கண்டிப்பா இதுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கு சர்டிஃபிகேஷன் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் வந்து இது லாஸ்ட் ஆக எத்தனை பேர் வந்து இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு அவங்கள எல்லாத்தையுமே தனியாக கேதர் பண்ணி ப்ரைவேட்டான செக்ஷனில் எக்ஸாம்ஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேஷன் கொடுப்பேன் கண்டிப்பான சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவேன் ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துறது கிடையாது கண்டிப்பாக யார் இதில் வந்து சீரியஸாக இதை வந்து எடுத்துட்டு யார் சீரியஸாக இதை படிக்கிறீங்களோ அவங்களுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பா வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் ஆஃப் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பை பை.